ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் நக்ஷா ஜெனி தமிழ். நாங்கள் நக்ஷத்ரா பேசுகிறேன். இன்ஸ்டிட்யூஷன் இங்கே பார்க்குற பார்த்தீங்கன்னா கிவ்அவே கிஃப்ட் வாங்க ஜெக்கில் பாலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிவ்அவே கிஃப்ட்ஸ் பற்றி சொல்கிறக்கு எங்கள் அம்மா நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிவ்அவே கிஃப்ட்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கிவ்அவே கிஃப்ட்ஸ் ரிவீலிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week பேக் போஸ்ட் பண்ணலான்னு பிளானில் இருந்தோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன்னால் வந்து எங்களால் அப்போ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அது வந்து இன்றைக்கி, அதாவது இந்த கிவ்அவே பீரியட் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட லாஸ்ட் வீடியோவாக வந்து இந்த கிவ்அவே கிஃப்ட்ஸ் ரிவீலிங் வீடியோவை வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஆக்சுவலி நட்சத்திரம் மாதிரி நான் பேசுவேன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இதை நான் கரெக்டாக பண்ணல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட் கிஃப்ட் பார்த்துடலாம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கிவ்அவே வீடியோஸ் சாரி இந்த கிவ்அவே கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட்டில் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அப்புறம் கண்ணனில் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். மோஸ்ட்லி இது வந்து ஒவ்வொரு எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்ருந்தோம் சஜஷன்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் இந்த மாதிரி நீங்கள் குக்கிங் போடுறீங்களா, ஸோ குக்கிங் ரிலேட்டடாக கிச்சன் யூட்டிலிட்டிஸ் அந்த மாதிரி வாங்குங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து இல்லை நீங்கள் எல்லா டைப் ஆஃப் வீடியோ வந்தாலும் போடுறீங்க, ஸோ எந்த மாதிரி வேணால் கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் வந்து என்னென்னா மோஸ்ட்லி இந்த 10 கிஃப்ட்டுமே வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தேடி 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 வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் எல்இடி லைட். ஸோ இதுதான் இது. ஆக்சுவலி நாங்கள் அங்கே டிமார்ட்டில் வாங்கினப்போ அங்கே ஒர்க் பண்ணி காமிச்சாங்க, நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இது வந்து சார்ஜபிள் தான், ஸோ நீங்கள் வந்து இது சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து இந்த லைட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்படி ஸ்டாண்ட், ஆ ஓகே ஃபைன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டன் இங்கே ஸ்டார்ட் பட்டன். ஓகே, இவங்கெல்லாம் இந்த உட்காந்து வேடிக்கையை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். ஆ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறப்போ இந்த இடத்துல லைட் எரியும், இதான் வந்து ஆன் பண்ணுற பட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிரைட்னஸ் வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணால் போதும், இதுதான் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருந்தாங்க, இது எந்த வின்னருக்கு வருதோ ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து. அது இதெல்லாம் பேக் பண்ணிடு. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வாட்டர் பாட்டில், காப்பர் வாட்டர் பாட்டில். ஸோ இது வந்து டாக்டர் காப்பர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நாங்கள் காப்பர் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம். ஃபுல்லாக கவர் ஆகுதா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அதாவது இந்த காப்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட இந்த கோவிட் இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம், ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வீட்டில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். அதாவது காப்பரில் இருக்கிற குடம், அப்புறம் காப்பர் ஜக்கு, காப்பர் டம்ளர் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் டம்ளர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். ஸோ டம்ளர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா, வெளியில் நீங்கள் எங்கேயாவது போகிறப்போ கேரி பண்ணிக்க முடியாது. அதனால நாங்கள் பார்த்தா இந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக. இது ஃபுல் பேக்கடாக இருக்குது, ஸோ ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வந்து 1/2 liter பாட்டில். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று அங்கே வச்சுருந்தாங்க ஷோரூமில், ஸோ அது நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கிஃப்ட் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்படி காமிக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ
இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் அதாவது காப்பர் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் கிஃப்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிவ் அவே அப்படி சொல்லிட்டு பார்த்தாலே வந்து கண்டிப்பாக ஒரு மேண்டேட்ரி கிஃப்ட் அப்படின்னா வந்து கேஸ்ரோல். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாமளும் வந்து அதை மிஸ் பண்ணல, வாங்கிட்ட ஒரு கிஃப்டாக. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்போ சூப்பராக இருக்கான். ஓகே இதுதான் அது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் கவர் ஆகுதா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக கேரி பண்ணிக்கலான்னு ஒரு பாயிண்ட் அவர் கொடுக்குறாரு. இது டைட்டாக இருக்குது, ஓப்பனே பண்ண முடியல. ஆ ஃபைன், ஓப்பன் பண்ணியாச்சு. ஆ பார்க்குறக்கு ஆக்சுவலி வந்து இது நல்லா க்யூட்டாக இருக்குது. இதில் பார்த்தா நம்ம ஃபேஸ்லாம் வந்து நல்லாவே தெரியுது. இது எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2700 ml. இந்த கேஸ்ரோலோட கெப்பாசிட்டி 2700 ml. அப்புறம் 2.5 லிட்டர் வந்து வருது. ஸோ ஆக்சுவலி பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ரோலோட இந்த கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஹாட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ்வலாக இருக்காது. என்னென்னா நம்ம கீழே தண்ணி இருக்கும், ஸோ அது மேலே வச்சோம் அப்படின்னா தண்ணி அந்த மாதிரி இதுலேயும் வந்து தண்ணி ஆகும், இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பட் இதில் வந்து ஸ்டாண்ட் இருக்கிறதுனால மேபி அந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இது வந்து இன்னொரு கிஃப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட்டு, ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வீட்டிலலாம் இருப்பாங்களே. ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஜெப்ரானிக்ஸோட ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வித் மைக்கோடு இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் அங்கே டிமார்ட்டில் வாங்கினப்போ செக் பண்ணி பார்த்தோம். கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் யூடியூப் செக் பண்ணி பார்த்தோம், ப்ளஸ் மியூசிக் பிளேயரும் செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த நாய்ஸ்லாம் வந்து டோட்டலாகவே வந்து டம்ப் ஆயிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து இது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், 3-layer லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வாங்கியிருக்கோம். இதில் போட்டால் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர், ஏன்னா நட்சத்திராவோட ஃபேவரட் கலர் பிங்க்கு. அதனால இதில் ஆக்சுவலி 3 colors அவைலபிளாக இருந்துச்சு, நாங்கள் பிங்க் எடுத்திருந்தோம். ஓகே இதுதான் அது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறதா? இங்கே எல்லாம் சிக்னல்லே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஜி? இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறதுனால கொண்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் இது வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். குழந்தைகளுக்கு அவருக்கு எல்லாமே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தனியாக, சாம்பார் தனியாக, ரசம் தனியாக அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரைஸ் சாம்பார் ரசம் பொரியல் மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பில் அந்த மாதிரி போட்டு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். இதே வந்து நீங்கள் இது வந்து ரெண்டு லைக் ரெண்டு இது மட்டும் போதும். இப்போ லைக் என்ன சொல் சாப்பாடு ப்ளஸ் இது குழம்பு அது மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இது ரெண்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் வேணும், ஏதாவது வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த சிங்கிள் இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்து விட்டுடலாம்.
ஸோ இது வந்து குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும், பெரியவங்களுக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாகவே ஸ்கூலுக்கு இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன எந்த டேமேஜ் எதுவுமே ஆகலை, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இது நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சு வந்து நாங்கள் தேடி தேடி வாங்கினோம். ஸோ இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சில்வர்னால உங்களுக்கு நீங்கள் வந்து காலையில் பேக் பண்ணுறப்போ சூடாக தான் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஹாட்டாக இருக்கிறதே வந்து நீங்கள் உள்ளே போட்டுடலாம், எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். இதே நம்ம பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம், பட் என்னென்னா அது வந்து நீங்கள் சூடாக போடுறப்போ மேபி அது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் சில்வர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வர் சூஸ் பண்ணோம். அண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிங்க் கலர், பேபி பிங்க் கலர். அண்ட் இதில் ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் இந்த ஃப்ளாரல் டிசைன் இருக்குல்ல, இது மட்டும் வந்து நீங்கள் வாஷ் பண்ண பண்ணால் இந்த டிசைன் மட்டும்தான் போகும், மற்றபடி இது வந்து கண்டிப்பாக வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக் அண்ட் சர்வ் செட். இது வந்து கிளாஸ் லிட் இருக்குது, ரெண்டு சர்வ் செட் இருக்குது, காப்பர் பாட்டம் அதோடு வந்து வந்திருக்கு, ப்ளஸ் ஒரு இந்த ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து நம்ம டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் வச்சு வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பேசுறேனா? நல்லா தான் பேசுறேனா? ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி கிளாஸ் லிட்டு வந்து தலைகிலா வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ மேலே வந்து ஒரு இது ஒட்டியிருக்காங்க, ஒரு கவர் வந்து போட்டு பேக் பண்ணியிருக்காங்க, அந்த லிட் வந்து ஆடாமல் இருக்கிறக்காக. ஸோ நம்ம அதை பிரிக்க வேண்டாம், ஏன்னா சப்போஸ் பிரித்தோம் அப்படின்னா மறுபடியும் ரீபேக் பண்ணிவிட்டு நம்ம வின்னர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறப்போ பிரேக் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இதுலேயே தெரியும்னு நினைக்கிறேன். காப்பர் பாட்டம் இருக்குது, ப்ளஸ் இந்த ஸ்டாண்டு வந்து க்யூட்டாக இருக்குது, நல்லா இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. ஓகேவா, கவர் ஆச்சா? ஓகே. அஜிமை இதே விழுந்துட போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி ஆஷிஃபா அஜித், ஓகே, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்லைம் கொடுங்க சிஸ் இல்லைனா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி கிராஃப்ட் ஐட்டம் அப்படின்னு போய் பார்த்தோம், என்னென்னா குட்டி குட்டியாக தனித்தனியாக இருந்துச்சு. ஸ்லைமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட், அதாவது மற்ற கிஃப்ட்ஸ் வாங்கணும் இல்லையா, அதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே செட்டாக வந்து கிடைக்கல எங்களுக்கு. எல்லாமே குட்டி குட்டி ஸ்லைம் பாட்டில்ஸ் கிடச்சிது. நட்சத்திரா கூட வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு குட்டி குட்டியாக தான் ஸ்லைம்லாம் கிடச்சிது. ஸோ அதனால் அது நிறையா பாட்டில்ஸ் வாங்கி ஒரே பேக்கிங்காக பண்ணி அனுப்பணும் இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த ஸ்லைம் தேடிட்டுருக்கப்போ அங்கே தான் அந்த செக்ஷனில் தான் வந்துட்டு ஸ்டேஷ்னரிஸ் வாங்கிடலாம், கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த சேனலில் நிறையா குழந்தைங்க சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வாங்கினோம். ஸோ ஆஷிஃபா அஜித், நாங்கள் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இல்லைனா நெக்ஸ்ட்டு இனி அடுத்தடுத்த கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் ஆன்லைனில் இருந்துச்சு, பட் என்னென்னா நாங்கள் இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்த்தனால அது டெலிவர் பண்ண முடியாது இல்லையா, அதனால நாங்கள் வேற வாங்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நாங்கள் அது கொடுக்குறோம். ஸோ சாரி இந்த டைம். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்டேஷ்னரி இருக்கிற பேகு, அப்சராவோட பேகு. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? பார்த்து படிக்க சொல்கிறாங்க, நிறைய இதில் இருக்குது. அப்சர் டிஐஒய் ஹவுஸ் ட்ராயிங் புக், பிளாட்டினம் பென்சில்ஸ், ஆயில் பேசல், அப்புறம் கலர் பென்சில்ஸ், வேக்ஸ் க்ரேயான், ஸ்கேல், கலர் எரேசர், ஷார்ப்னர், ஸ்பேஸ் பால் ஷார்ப்னர், டைடி கிரிப் ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேட்டர் பென், ட்ராயிங் பென்சில்ஸ், லாங் பாயிண்ட் ஷார்ப்னர், இந்த மாதிரி நிறையா வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் ஜிப், ஓகே, இது வந்து இந்த ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ஓப்பன் பண்ண வேண்டாம். நம்ம வின்னர் வந்து அவங்களே வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு மற்ற செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எதுவே யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதை வந்து உள்ளே இருக்கிற அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பேக்கோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மெயினாக இந்த குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ இங்கே உட்காந்து எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பென்சில் எரேசர் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்தது பெட்ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பென்சில் இருக்கும். அப்புறம் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல கலரிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அங்கே இருக்கும். ஸோ ஆக்சுவலி நட்சத்திரம் சிரிக்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்போ சப்போஸ் இந்த மாதிரி பேக் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க இதை அப்படியே யூஸ் பண்ண எங்கே உட்காந்தாலும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எழுதி முடிச்சு ஸோ இதுலேயே வந்து அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கிஃப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் யூட்டிலிட்டி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி குக்வேர் செட், அதாவது இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, ஸோ இட்லி பாட் அதுதான் வந்துட்டு. இது என்னென்னா இண்டக்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிட்டு இப்போ அந்த ஸ்டேஷ்னரி பேக் தான் அங்கே வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, இதுதான் அந்த இட்லி குக்கர். ஸோ இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா விசில் இருக்குது. ஸோ அது பாயில் அந்த இட்லி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து விசில் அடிக்கும், நம்ம பால் குக்கரில் விசில் அடிக்கல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து மேலே போடுறதுக்கு அந்த ஹேண்டில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பிளேட் இருக்குது, 1, 2, 3, 4. ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இட்லி ஊற்றுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ டோட்டல் எவ்வளோ? 16 இட்லிஸ் வரும் ஒன்ஸ் நீங்கள் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா. கணக்கு சூப்பராக ஓகே, வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட ஹேண்டில் இந்த இட்லி பாட்டோட ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரூ எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிஃப்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், இது எல்லாத்தையும் நான் இதிலேயே வந்து வச்சு பேக் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பிளாங்கெட். நெக்ஸ்ட்டு ஒரு கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இயர்லி வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாங்கெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. இது வந்து கிங் சைஸ் வரும், 3 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி, 3 பேர் போத்தி படுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இதோட மெட்டீரியல் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், தெரியுதா? ஓகே, ஸோ ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு இது. இது வந்து நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து ஒரு நவம்பர் எண்ட் அந்த மாதிரி அப்போ வந்து நாங்கள் பார்த்தா அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கெட்டியான பெட்ஷீட்டு, பட் இருந்தாலுமே குளிர் ரொம்ப அடிக்குது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, குளிர் அப்படிங்கிறதே வந்துட்டு டோட்டலாகவே வந்து இல்லை. அண்ட் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். வின்டர் டைமில் மோஸ்ட்லி குளிர் அடிக்கிறதுனால தூக்கம் சரியாக வராது இல்லையா, ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா தூக்கம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுவும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இது வாங்கியிருக்கோம். ஓகே ஃபைன், இது வந்து கிங் சைஸ் வரும் இந்த பிளாங்கெட்டை. ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது, ஸோ ஜஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படி கலர் நல்லா இருக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே, அடுத்து லாஸ்ட் கிஃப்டா? லாஸ்ட் கிஃப்ட் இது அவ்வளோதான், டோட்டலாக இப்போ 9 கிஃப்ட்ஸ் முடிஞ்சுது. ஓகே, ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் கிஃப்ட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஷட்டில் ராக்கெட், ஷட்டில் ராக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் கவர் ஆகுதா இல்லையா சொல்லுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ராக்கெட்ஸ் வந்து இருக்கு. இது ஓப்பன் பண்ண முடியல. ஓகே ஃபைன், விடுங்க. 2 ராக்கெட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது கூட வந்து ஒரு ரெண்டு ஷட்டில் பேட் மட்டும் கொடுத்தா எப்படி விளாடுவாங்க, அதனால வந்து ஜஸ்ட் ஒரு ரேக்கெட்டும் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், சாரி ரேக்கெட் இல்லை கார்க்கு, கார்க்கு வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், பேர் வேறு மறந்துருச்சு, கார்க்கு வந்து சரி வாங்கியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் ஒரு கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வின்னர் இஸ் அ வின்னர் அவ்வளோதான். ஸோ 10 கிஃப்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ 10 கிஃப்ட் வந்து இப்போ நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த 10 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நான் எப்படி பேசினேன் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த கிஃப்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் என்னென்ன கிஃப்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சார் தோச்சும் பை, ஜாஸ்தி யூ, டாட்டா.